யோகி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றி சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலில் வர வீடியோக்களை கொஞ்சம் ஷேர் பண்ணி ஒரு உதவி கொடுங்க உறவுகளை. நன்றி. திருச்சிட்டம்பலம் ஓம் சிவாய். அதோடைய ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க. பெங்களூர் கலவரம் எப்படி நடந்திருக்கு? பெங்களூர் எப்படி நடந்துச்சுன்னா ரொம்ப பெரிய இதாக நடந்துச்சு. அது 100-150 பைக்குங்க. சரி. கார் ஒரு 15-30 காரு. சரி. எம்எல்ஏ வீடு ஃபுல்லா தீவச்சு நாசம் பண்ணிட்டாங்க. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற வேனு, போலீஸுடைய பஸ்ஸு, அவங்களுடைய பைக்கு எல்லாம் தீ வச்சு குளிச்சு, இதுல வந்து ஒரு 3000 பேர் அந்த அந்த இதுல சம்பவத்துல கலந்துகிட்டு இருக்கு. எல்லாம் எங்க பிடிச்சா ஒரு 300 பேர் தான் பிடிச்சான். 3000 பேர் வந்திருக்காங்க பாருங்க. ஒரு அந்த ஏரியால மட்டும் அன்னைக்கு 6 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் 45,000 போன் கால் பண்ணிருக்கிறாங்க. 45,000 உங்களுக்கு வராதுல்ல பெங்களூர்ல இருக்கனால தெரியுது. அங்குள்ள பேப்பர் நியூஸ் தான், பேப்பர் நியூஸ், டிவி நியூஸ் எல்லாமே. எத்தனை போன்கள்? 45,000 6 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும். என்ன பண்ணாங்க அவ்வளவு நேரம் இங்க? அதை விட்டு பெட்ரோல் எல்லாம் முதல்லயே ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய தீ விபத்தெல்லாம் பண்ணணும்னா பெட்ரோல் முதல்லயே ஸ்டாக் வச்சு வேணும்னே எல்லாம் ரெடி பண்ணி வச்சது. ரொம்ப பயங்கரம், ரொம்ப பயங்கரம், பயங்கரமா இருக்குதே. ரொம்ப பயங்கரம், ரொம்ப பயங்கரம் பாருங்க. எப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்குது, இத்தனைக்கு இவனுக்கு இந்த ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறானுங்க. நமக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு. போற நிலைமைய பார்த்தா இந்தியா எங்க போகுமே தெரியல. சரி, நம்மளுடைய தலைமுறைகள் எப்படி வாழ்வாங்கன்னே தெரியலையே. எல்லாம் மதம் மாறிட வேண்டியதான், வேற என்ன பண்றது? வேற வழி இல்லைன்னா சாவருக்கு உயிருக்கு போயிருந்தா அப்புறம் எல்லாம் அப்படிதானே மாறிட்டு ஆல்ரெடி. இப்ப நீங்க அப்படிதான் இல்ல, எல்லாம் குழந்தை குட்டி யாரும் பத்தாதீங்க. தயவுசெய்து பத்தாம இருந்தா சந்தோஷம். அவங்க மட்டும் கத்துக்கிட்டே இருப்பாங்க இல்ல, அவ்வளவுதான் போட்டு நீங்க அவங்க வாழ்ந்துட்டு போட்டு சந்தோஷம் வாழட்டு. அவங்களுக்கு அதான ஆசை வாழ்ந்தீங்க. ஆமா ஆமா ஆமா. ஆனா இந்த நீச்சல் அங்க வராது இல்லைங்க, இந்த நீச்சல் அங்க வரல இல்ல. இதெல்லாம் தெரியாது, நீங்க சொல்லிதான் தெரியும். பாத்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க, எப்படி மறைக்கிறானு பாருங்க. மற்ற மாநிலத்துல இருந்தா எவ்வளவு சுத்தமா போடுறானுங்க. இதே அங்க எங்கேயாவது நம்ம ஆளுங்க எங்கேயாவது ஒரு ஏதாவது ஒரு சின்ன சம்பவம் ஏதாவது சும்மா ஒரு ஒரு குண்டூசி எடுத்து எல்லையா விரல் குத்தி அதை ஊதி பழுது வைக்கிறாங்க. அதை குத்திட்டா ஒரு 5-6 பேரை உட்கார வச்சு டிவியில அது ஒரு பெரிய நிகழ்ச்சிய பண்ணி 10 நாள் அதை விடுங்க சார். மும்பைல இந்த அப்பாவி ரோட்ல அடிச்சு சொன்னாங்க. அதை விட்டு ஒரு ஐயரு ஒரு முஸ்லிம் சாப்பாடு கொண்டு வந்தது வேண்டாம்னு சொல்லி நினைச்சாரு. அன்னைக்கு அவருக்கு வந்து விரத நாள். சாமியாரா சாதுக்கள்? இல்ல இல்ல, வேற ஒருத்தர் சாப்பாடு கொண்டு வந்தது. சரி. இந்த புக் பண்ணி ஆன்லைன்ல புக் பண்ணி சாப்பாடு கொண்டு வந்திருந்தால ஒருத்தன். எங்க? பாம்பேல தான். மும்பை வடமாநிலத்துல. சரி. அது தெரியல உங்களுக்கு? தெரியல. தெரியல. சரி, அது முழு வர சொன்னவன கொஞ்சம் லேட் ஆகும். சரி 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 சரி. நான் ரெடி பண்ணிட்டு சொல்றேன் உங்களுக்கு. ஓகே சரி. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம்.